ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இருக்கணும். நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. அருணாதர் இயேசு கிறிஸ்து நம்முடைய சுகவாழ்வை விரும்புகிறார். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. நான் நலமுடன் வாழ வேண்டும், சுகமுடன் வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மிகப்பெரிய விருப்பம். தேவனாகி கர்த்தர் இந்த நாளிலே நீங்கள் நலமுடன் வாழ, சுகமுடன் வாழ தேவன் தம்முடைய அருளை உங்களுக்கு பொழிவாராக. ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்த வசனத்தை உங்களோட நான் பேசி வருகிறேன். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மக்கள் எப்போதும் தேவனை சார்ந்திருக்க வேண்டும், தேவனுடைய வசனத்தை சார்ந்திருக்க வேண்டும் என்பது தான். இந்த செய்தியை பதிவு செய்கிற போது ஒரு ஆலயத்திலே நின்று பிரசங்கம் பண்ணுவது போன்ற உணர்வு எங்களுக்கு இருக்கிறதில்லை. சாதாரணமாக எங்களுக்கு அருமையானவர்களோடு பேசுவதைப் போல அந்த உணர்வோடு பேசுகிறோம். ஆகவே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை கொண்டு வர வேண்டும், கிறிஸ்தேவசுக்குள்ள இந்த நம்பிக்கையை இந்த வார்த்தைகள் பெருக பண்ண வேண்டும் என்பது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஒவ்வொரு வாக்கு தத்துவமுமே உங்களுக்காக எனக்காக கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு வார்த்தையுமே கர்த்தர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுவதற்கு நிபந்தனைகளை நாம் கவனிப்பதில்லை. பொதுவாக வாக்கு தத்தங்களை எடுத்துக்கொள்கிறவர்கள் வசனங்களை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அதனால் பெரிய பலன் ஒன்று நடக்கப் போகிறதில்லை. அந்த வாக்கு தத்தத்திற்கு, தேவனுடைய முன்னறிவிற்கு, தேவனுடைய வாக்குறுதிக்கு என்ன நிபந்தனை தேவன் எதிர்பார்க்கிறார், அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன நம்ம இடத்துலேருந்து, அதை பார்க்கணும். அதை நீங்கள் நிறைவேற்றி விட்டால், அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் சரி செய்து விட்டால், எனக்கு அன்பானவர்களே, உங்களோட லைஃப்பில், உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் சுதந்திரிக்க முடியும், அனுபவிக்க முடியும். இந்த நாளிலே தேவனுடைய ஆச்சரியமான தெய்வீக பரிசுத்த பிரசன்னத்தினால உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும், உங்களுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் சொந்தமாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சரி, என்ன வார்த்தை, இன்றைய வாக்குத்தத்தம் என்ன என்று கேட்கிறீர்களா? அது எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15:19 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது பெரிய வசனம். அந்த முதலாவது அந்த பெரிய வசனம் முழுமையாக நான் வாசித்து விடுகிறேன். அதன் பிறகு அந்த பெரிய வசனத்துக்குள்ளே ஒரு வசனம், ஒரு குட்டி வார்த்தை தான், அதுதான் இன்றைய வாக்குத்தத்தம். வாசிக்க கேட்போம். இதன் நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய், நீ தீழ்ப்பானது நின்று விளையேறப்பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய்போல் இருப்பாய், நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய் என்பது வாக்குத்தத்தம். என் முகத்துக்கு முன்பதாக நிலைத்தும் இருப்பாய். சில நேரங்களில் நம்முடைய பிள்ளைகள் நம்ம சொல்கிறத கேட்கலைன்னா நம்ம இப்படி சொல்லுவோம், நீங்கள் சொல்லியிருப்பீங்க, நான் அப்படி சொன்னதை நிறையா கேட்டிருக்கிறேன், பார்த்துருக்குறேன், என் முகத்தில் முழிக்காதப்போ, நான் சொன்னதை நீ கேட்கலை, இனிமே என் முகத்தில் முழிக்காத, எனக்கு முன்னாடி வந்துடாத, உன் முகத்தை நான் பார்க்க விரும்பலை அப்படின்னு கோபத்தோட பெற்றோர்கள் சொல்வதை நம்ம கேட்டிருக்கோம். ஏன் நாமே இப்படி சொல்லிகிட்ருக்குறோம்? நமக்கு இஷ்டம் இல்லாததை, நமக்கு விருப்பம் இல்லாததை, நாம் விரும்பாததை நமக்கு அருமையானவர்கள் செய்யும்போது நமக்கு கோபம் வருது, ஆத்திரம் வருது, அவங்களுக்கு எந்த சகாயம் செய்யக்கூடாது என்ற வேகம் வருது. ஸோ தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழ்கிற போது தேவனுடைய முகத்துக்கு முன்பதாக நிற்க முடியாது, நிலைத்திருக்க முடியாது. ஒருவேளை ஆண்டவர் நம்மை ஒதுக்கி தள்ளலாம். ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாரு, என் முகத்துக்கு முன்னாடி நிலைச்சிருப்பப்பா, நீ எப்போது என் முகத்துக்கு முன்னாடி நிற்ப, நீ என்னுடைய பார்வையில் இருப்ப, என் கடக்கன் பார்வை உனக்கு இருக்கும், நீ ஆசீர்வாதமாக இருப்ப, உனக்கு என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கும், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என்னுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உனக்கு இருக்கும், என் முகத்துக்கு முன்பதாக நீ எப்போது நிலைத்திருப்பாய். சூழ்நிலைகள் மாறலாம், காலங்கள் மாறலாம், உறவுகள் உதறி தள்ளலாம், பல்வேறு தருணங்களில் நான் அவமானப்படுத்தப்படலாம், எல்லா சூழ்நிலையும் நமக்கு எதிராக வந்தாலும் ஆண்டவருடைய கண்ணுக்கு முன்னாடி, அவருடைய முகத்துக்கு முன்னாடி நாம் நிலைத்திருப்போம் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம், நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். கர்த்தருடைய கடாட்சத்தை பெறும்படி, அவருடைய இரக்கத்தை பெறும்படி, அவருடைய ஆசீர்வாதத்தை பெறும்படி நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாயிருக்கிற நாம் அவருக்கு முன்னாடி நிலைத்திருக்கும் போது நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களுக்கு அளவே கிடையாது. இந்த வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியத்தை அதே வசனம் சொல்கிறது. ஒரு வார்த்தை, அவரிடத்தில் திரும்ப வேண்டும். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15:19 முதற் பகுதி, நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். ஆண்டவருடைய முகத்துக்கு முன்னாடி நாம் நிற்கணும்னா
அவருடைய முகத்துக்கு முன்னாடி நிலைத்து இருக்கணும்னு சொன்னால் நாம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனம் திரும்ப வேண்டும். அவரிடத்தில் திரும்பினால் அவர் நம்மிடத்தில் இரக்கம் பாராட்டும்படி, நமக்கு உதவி செய்யும்படி அவரும் திரும்புவார். அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிப்போம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சொந்தங்களே, தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதாக வாக்கு பண்ணுகிறார். நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, அவருடைய முகத்துக்கு முன்பதாக நிலைத்திருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். என்ன செய்வது, என்ன செய்ய வேண்டும்? நாம் அவரிடத்தில் திரும்பி விடுவோம். பாவ காரியங்களை விட்டுவிட்டு, அந்தகார கிரிகளை விட்டுவிட்டு தேவனிடத்தில் திரும்பினால் நாம் அவருடைய முகத்துக்கு முன்பதாக நிலைத்தும் இருப்போம். அவர் எப்போது நம்மை ஆசீர்வதிக்கும்படி அவருடைய கண்களுக்கு முன்பதாக நாம் நிலைத்திருப்போம். ஆகவே மனம் திரும்புதல் என்பது மிக அவசியம். என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனம் திரும்பு என்பதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய பிரசங்கத்தினுடைய துவக்கமே. மனம் திரும்புங்கள், பரலோகராட்சியம் சமீபத்திற்கு என்று ஜான் த பேப்டிஸ்ட் ப்ரீச் பண்ணார், ஏசப்பாவும் ப்ரீச் பண்ணார், மனம் திரும்புங்கள் என்று சொன்னார். ஆகவே தேவனாகிய கர்த்தர் மனம் திரும்புதலை உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய மனம் திரும்ப வேண்டும். தேவனுடைய பட்சமாக தேவனிடத்தில் உங்களுடைய மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் மனம் திரும்புவோமா? அப்படி திரும்புவோமானால் அவருடைய முகத்துக்கு முன்பதாக நாம் எப்போதும் நிலைத்தும் இருப்போம். இரண்டாவது, இந்த வசனத்தை கடந்து வேதாகமத்தின் பல்வேறு இடங்களிலே அவருக்கு முன்பதாக நிலைத்திருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லுகிறேன். இரண்டாவது, நாம் தேவனாகிய கர்த்தரை நம்முடைய மேய்ப்பராக கொண்டிருக்க வேண்டும். சங்கீதம் 23 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சங்கீதம் தான். அந்த சங்கீதத்தினுடைய இறுதி வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உங்களில் அனைகருக்கு இது மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நிலைத்திருப்பேன், நான் அவருக்கு முன்னாடி நிலைத்திருப்பேன். யார் நிலைத்திருக்க முடியும்னு சொன்னால், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். தேவன் உங்களுடைய மேய்ப்பராக இருப்பாரானால், ஆண்டவர் உங்களுடைய மேய்ப்பராக இருப்பாரானால், எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எப்போதும் தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எப்போதும் எல்லா சந்தர்ப்பத்திலும் ஆண்டவருக்கு முன்னாடி நிலைத்திருக்க கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். நாம் தனித்து விடப்பட மாட்டோம். தேவன் நம்மை அணைத்துக் கொள்வார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் அங்கே தம்முடைய கரத்தை நீட்டி நம்மை அணைத்துக் கொள்வார். எல்லா சந்தர்ப்பத்திலேயும் தேவனுடைய அந்த அனுகூலம் நமக்கு இருக்கும். அவருக்கு முன்னாடி நாம் நிலைத்திருப்போம், அவருடைய பார்வையில் இருப்போம். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்கிறார். யோவான் 10 அதை குறித்து நான் வாசிக்கிறோம். இந்த யோவான் 10 அவர் நானே நல்ல மேய்ப்பன் சொல்கிறார் இல்லையா, அவர் அந்த மேய்ப்பனை குறித்து ஒரு முன்னுரைப்பை மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அந்த 5 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, 1 வாசித்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து, பெத்லேமை குறித்து எல்லாம் சொல்லப்பட்டு வருகிறது. அப்படி சொல்லப்பட்டு வருகிற போது அந்த 5:4 அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார், ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது, மீக 5 அவர் மேய்ப்பார், ஆகவே அவர்கள் நிலைத்திருப்பார்கள். நம்ம நிலைச்சிருக்கணும்னு சொன்னால் கர்த்தர் நம்ம மேய்ப்பராக இருக்கணும். அவர் நம்முடைய மேய்ப்பராக இருப்பாரானால், அவர் நம்மை வழிநடத்தக்கூடிய சக்தியாக இருப்பாரானால், அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் தேவனுக்கு முன்னாடி நிலைத்திருப்பவர்களாக இருப்போம். கர்த்தரை மேய்ப்பராய் கொண்டிருக்கிறவர்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் அளவிட முடியாதது. எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் சொந்தமாய் வச்சிருக்கிறார். ஆகவே நீங்கள் நிலைத்திருப்பீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆண்டவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அவரை மெய்ப்பராக கொண்டிருக்கிற போது, முதலாவது நாம் தேவனிடத்தில் மனம் திரும்பும் போது அவருக்கு முன்பாக நிலைத்திருப்போம். இரண்டாவது, தேவனாகிய கர்த்தரை நம்முடைய மெய்ப்பராக கொண்டிருக்கிற போது நாம் எப்போது அவருக்கு முன்பாக நிலைத்திருப்போம். அவருடைய பார்வையில் இருப்பதனால நாம் ஒரு நாளும் பரிதபிக்க மாட்டோம், ஒரு நாளும் பதசப்பட மாட்டோம், ஒரு நாளும் நாம் பதறி போக மாட்டோம். அவருடைய அந்த பார்வையில் இருக்கும்போது நம்மை அவர் ஆசீர்வதிப்பதினால கவலை இல்லாமல் தேவனை பின்தொடர்ந்து பிரயாணம் செய்ய தேவன் நமக்கு உதவி செய்வார். மூன்றாவது, நாம் அவருடைய கண்களுக்கு முன்பதாக நிலைத்திருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? மூன்றாவதாக, நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். நீதிமொழிகள் புஸ்தகம் 19:23 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தியடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் நிலைத்திருப்பான், ஸ்டேபிளாக இருப்பான்,
ஆண்டவருக்கு முன்னாடி நிலைச்சிருக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தருக்கு நீங்கள் பயப்படக்கூடியவர்களாக இருந்தால், தேவனுக்கு அஞ்சி வாழக்கூடியவர்களாக இருந்தால், எனது அருமை சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, அவர் தமக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆசீர்வாதி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் ரொம்ப பெருசு. அதனுடைய பட்டியல் ரொம்ப பெரிய பட்டியல். தேவனுக்கு பயந்து ஒரு மனுஷன் வாழ்வானால் அவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களுக்கு அளவே இல்லை. அவ்வளோ பிளெஸிங்ஸ் இருக்குது. அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம்னு சொல்லலாம். எதை அப்படின்னா, நிலைத்திருத்தல். அவருக்கு முன்னாடி நிலைத்திருத்தல். தேவனுக்கு முன்பதாக நீங்கள் பயப்படக்கூடியவர்களாக இருப்பீர்களே ஆனால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எப்போதும் அவருக்கு முன்பாக நிலைத்திருப்பீர்கள். பெருமழை வரும், காற்று வீசும், ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற அந்த பயம் நமக்கு இருக்கும் பொழுது நம்மை யார் அசைக்க முடியாது. நாம் அவருக்கு பயந்து வாழ்கிறதுனாலே நாம் ஸ்திரமாக இருப்போம். பாருங்கள், கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்த மனிதன் யோபு. எவ்வளோ பெரிய புயல் அடித்தது. ஒரே நாளில் 7000 ஆடுகள் செத்துப்போச்சு. 3000 ஒட்டகங்கள் கொள்ளை போனது. 500 ஏறு மாடுகள் கழுதைகளெல்லாம் கொள்ளை போனது. 10 பிள்ளைகளும் ஒரே நேரத்தில் செத்துப்போனார்கள். எல்லாம் போனது. பல பிரச்சனைகள் ஒன்றன்பின் ஒன்றாக அவன் அன்றைக்கு ஒரே நாளில் அதிர்ச்சிகரமான செய்திகளை அவன் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே இருந்தான். ஆனால் அதற்கு நடுவில் அந்த மனிதன் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். அவன் மீண்டும் அந்த ஆசீர்வாதங்களின் சொந்தக்காரனாக மாறினான். நிலைத்திருக்கும்படி கர்த்தர் செய்த காரணம், அந்த அதிகாரத்தினுடைய, அந்த புத்தகத்தினுடைய முதல் அதிகாரம் முதல் வசனம் சொல்கிறது, யோபு உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பி விட்டு விலகிற மனுஷனாக இருந்தான். தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன், கர்த்தருக்கு அஞ்சி வாழ்கிற மனுஷன். ஆகவே அவன் நிலைத்திருந்தான். கர்த்தருக்குள் நிலைத்திருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அன்பானவர்களே, தேவனுக்கு பயந்து வாழ அர்ப்பணியுங்கள். நீங்கள் எப்போதும் கர்த்தருக்கு உண்பதாக நிலைத்து மறிப்பீர்கள். நான்காவதாக, தேவனிடத்தில் நாம் நிலைத்திருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ரொம்ப சிம்பிள். எதெல்லாம் உங்களுடைய கான்சியஸுக்கு தீமையாக தெரியுதோ அதையெல்லாம் விட்டு விலகி நீங்கள் நன்மை செய்ய துவங்கிட்டீங்கன்னா எப்போதும் நிலைச்சிருப்பீங்க. தீமை செய்கிற அந்த காரியத்தை விட்டு விலகி, தீமை விட்டு விலகி நன்மை செய்ய துவங்குகிற ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவராகிய தெய்வம் நிலைத்திருக்கும்படி செய்கிறார். அவனை ஸ்டேபிளாக கத்த நிறுத்துகிறார். அவனை ஆசீர்வதிக்கிறார். அன்பானவர்களே, நாம் வேதாகமத்திலே வாசிக்கின்ற வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு வசனங்களை குறித்து வைப்போம். அந்த வசனங்களை திரும்ப திரும்ப சொல்லுங்கள், தியானம் செய்யுங்கள். ஸோ இந்த குறிப்பு ரொம்ப முக்கியமான குறிப்பு. எதெல்லாம் உங்களுடைய கான்சியஸ் தீமையாக தெரியுதோ அதை விட்டு விலகிருங்க, தொடர்ச்சியாக நன்மை செய்யுங்க, அப்போ எப்போதும் அவர் நிலைச்சிருப்பீங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. சங்கீதம் 37:27 இதை வாசிக்கின்றோம். தீமை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். எதெல்லாம் தீமையாக தெரியுது அதெல்லாம் விட்டு விலகுங்க, நன்மை செய்யுங்க, அப்போ நிலைச்சிருப்பீங்க. பொதுவாக வழக்கில் சொல்லுவாங்கள்ல, தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் இப்படி, தர்மம் தலை மட்டும் காக்காது, தலைமுறையும் கூட காக்கும். அதற்கு சொல்வதற்கு நிறைய சம்பவங்கள், நிகழ்வுகள் இருக்கின்றன, நிகழ்ச்சியான நிகழ்வுகள் இருக்கின்றன. அதெல்லாம் சொன்ன நேரம் பத்தாது. மறந்துடாதீங்க, தீமை விட்டு விலகுங்க, நன்மை செய்யுங்க, எப்போது நிலைச்சிருப்பீங்க. உங்களை யார் தொட முடியாது. நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக இருந்தால் உங்களுக்கு அது மேன்மையாக இருக்கும், உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும், நீங்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவீர்கள். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நன்மை செய்யக்கூடியவர் இருந்தால் நமக்கு மிகப்பெரிய மேன்மை. அதைத்தான் காயினிடத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று சொன்னார். நன்மை செய்கிற ஒவ்வொரு மனுஷனும் தேவனுடைய பார்வையில் இருக்கிறான். தேவன் அவனை கவனிச்சுட்டே இருக்கிறாரு, அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவனை யாரும் அசைக்க முடியாது. அவன் எப்போதும் தேவனுக்கு முன்னாடி நிலைச்சிருப்பான். கர்த்தருடைய நாமத்தினாலே நன்மை செய்கிறவர்கள், தீமை விட்டு விலகி தங்களை காத்து கொள்ளுகிறவர்கள், நன்மை செய்வதற்கே தங்களுடைய ஜீவனை கொடுக்கிறவர்கள், நன்மை செய்வதற்காகவே வாழ்கிறவர்கள், அவங்க எப்போது நிலைச்சிருப்பாங்க. யார் அவங்கள தொட முடியாது, டச் பண்ண முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு உயர்வை, ஆசீர்வாதத்தை, மேன்மையை கர்த்தர் அவர்களுக்கு கொடுப்பார். ஆகவே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள், தேவனிடத்தில் நீங்கள் நம்பிக்கையோடு இருப்பது மாத்திரமல்ல, தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய படியுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பொழுது நிலைத்திருக்கும்படி, ஆசீர்வதிக்கப்படும்படி, உயர்த்தப்படும்படி கர்த்தர் உங்களுக்கு தயப்பாராட்டுவார். ஐந்தாவதாக, தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறவர்கள். ஆண்டவரை அதிகமாக நேசித்து அவரிடத்தில் அன்பு வைக்கிற ஒவ்வொரு மனுஷனும் எப்போதும் ஆண்டவரில் நிலைத்திருப்பான். நீங்கள் தேவனை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால், தேவனிடத்தில் அன்பு பாராட்டக்கூடிய ஒரு நபராக இருக்கும் பட்சத்தில் ஆண்டவருக்கு முன்னாடி எப்போது நிலைச்சிருப்பீங்க. ஒரு வசனம் இப்படி சொல்கிறது, 1 யோவான் 4:16. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார்.
அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். அன்பாக மட்டும் இருங்கப்பா. அந்த அன்பு என்ற கேரக்டர் பாருங்கள், ரொம்ப பெரிய ஒரு அற்புதமான கேரக்டர். அந்த அன்புக்காகவே புதிய ஏற்பாட்டில் ஒரு அதிகாரமே எழுதியிருக்கு. 1 Corinthians 13 முழுசும் அன்பை பற்றியே இருக்குது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். அந்நிய பாசை கூட ஒழிஞ்சு போகுமா, ஆனால் அன்பு இருக்குது பாருங்கள். அந்த அன்பு வந்துட்டால் அவரே வந்தது மாதிரி. ஏன்னா தேவனை அன்பாகவே இருக்கிறார், அவர் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே நீங்கள் தேவனை நேசிக்கும் போது, தேவனிடத்தில் நீங்கள் அன்பு வைக்கிற போது, எப்போதும் அவருக்கு முன்பதாக நிலைத்திருப்பீர்கள். அன்புள்ளவர்களை, தன்னை நேசிக்கிறவர்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவர் உயிர்த்தெழுந்த உடனே 3வது தரிசனத்தை சீஷர்களுக்கு கொடுக்கும்போது ஸ்பெசிஃபிக்காக பேதுருவை பார்த்து சொன்னார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ இடத்துல அன்பாக இருக்கிறாயா? எப்போ அன்பாக இருக்கியாப்பா? அன்பாக இருக்கிறவங்க தான் அவருக்கு முன்னாடி நிலைச்சிருக்க முடியும். நிறைய நேரங்களில் நம்ம வம்பு பண்ணுறோம் கடவுள்கிட்டே. தேவனை நேசியுங்கள், தேவனிடத்தில் அதிகமான அன்பை வெளிப்படுத்துங்கள், எப்போது நிலைச்சிருப்பீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, 12 சீஷர்களில் வேறு யாருக்கும் அந்த ஸ்பெஷலான ஒரு பேர் இல்லை. யாருக்கு அந்த பேருன்னா யோவானுக்கு. என்ன பேர்? அந்த யோவானை பற்றி குறிப்பிடப்படுகிற போதெல்லாம் அவர் எழுதுனா கூட அன்பின் சீசன் என்று எழுதுகிறான். அவனுடைய பேரே அன்பின் சீசன், யோவான் தான், ஆனால் அன்பான சீசன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற 12 சீசர்களில் மற்ற 11 பேருடைய மரணமும் ரொம்ப பரிதாபகரமான மரணம். இயற்கை மரணத்தை சந்தித்த ஒரு மனுஷன் யார்னா யோவான் தான். தேவனை அதிகமாக நேசிக்கிறதுனால என்னவோ தெரியல, ரொம்ப நாள் நினச்சிருந்தான். வெளிப்படுத்தின விசேஷன்ற அந்த புத்தகம் யோவான் இல்லைன்னா வந்திருக்காது. அவன் கடைசி வரைக்கும் நிலைச்சிருந்தான். அந்த நிலைச்சிருந்ததுக்கு காரணம், சரீரப்பிரகாரமாக கூட அந்த மனிதன் நிலைத்திருந்ததுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா, அவன் தேவனிடத்தில் அன்பு வைத்தவன், தேவனை நேசித்தவன். நீங்கள் தேவனிடத்தில் அன்பு வைக்கிறவர்களாக இருந்தால், தேவனை நேசிக்கக்கூடிய மக்களாக இருந்தால், நீங்கள் எப்போதும் நிலைச்சிருப்பீங்க. எவ்வளவு பிரச்சனைகள் உங்களுக்கு எதிராக வந்தாலும் எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. சங்கீதக்காரன் தாவீது சங்கீதம் 18:1 சொல்லுகிறான், என் பெலனாகி கத்தாவே நான் உண்மையில் அன்பு கூறுவேன் என்று சொல்கிறான். எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு தாவீதுக்கு! எத்தனை முறை ஈட்டி எடுத்து சவுல் அவனை குத்தப்போனான். 3000 வீரர்களோடு தாவீதை பிடித்து கொள்ளும்படி அவனை கொன்று போடும்படி வந்தான். 1 Samuel 24 ஒரு முறை, பிறகு 1 Samuel 26 ஒரு முறை அப்படி வந்தான். பல நேரங்களில் சத்துருக்கள் அவனை வளைந்து கொண்டார்கள். சங்கீதங்களிலே பாடும்போது தாவீது சொல்கிறான், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறான் என்று சொல்கிறான். அப்படி எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அவன் அழுது புலம்பி கர்த்தருடைய சமூகத்தில் அவரிடத்தில் அன்பு வைக்கிறவனாக, அவரை நேசிக்கிறவனாக இருந்தான். அதனால் அவனுக்கு வந்த எல்லா நெருக்கடி, பிரச்சனை, கஷ்டம் எல்லாத்துக்கும் நடுவில் அவன் நிலை குலைந்து போகாமல் எப்போதும் தேவனுக்கு முன்னாடி நிலைத்திருக்கும்படி கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். அசைக்கப்பட முடியாத ஒரு நிலையில், ஒரு பர்வதத்தின் மேல் நாட்டப்பட்டவனாக மிக உறுதியாக தாவீது இருந்தான். காரணம், அவன் தேவனை நேசிக்கிறவன், தேவனிடத்தில் அதிகமாக அன்பு கூறுகிறவன், தேவன் மேல் பற்றுதல் உள்ளவன், தேவன் மேல் பாசம் உள்ளவன். ஆகவே தான் தேவன் அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தையும் மேன்மையும் உயர்வையும் கொடுத்தார். எனது அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் நீங்கள் எப்போதும் தேவனுக்கு முன்னாடி நிலைத்திருப்பதற்கு அவரிடத்தில் அன்பு வையுங்கள். ஆண்டவர், நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன்ப்பா. ஒரு பாவியான பெண்ணை குறித்து எழுதியிருக்குது பைபிளில். லூக்கா நற்செய்தி நூல் 7:37-39 வாசித்தீங்கன்னா, ஒரு பாவியான பெண்மணி இயேசுனுடைய பாதத்தில் வந்து அவள் நின்று அழுது தன்னுடைய தலைமையிறனால் அந்த கண்ணீரை, பாதத்தில் வடிந்த கண்ணீரை துடைத்து விட்டாள். இயேசு கடைசியாக சொல்கிறாரு, இவள் அதிகமாக என்னிடத்தில் அன்பு கூர்ந்தாளே என்று சொல்கிறார். அதனால் அவனுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டது, அவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டது. அதிகமாக தேவனிடத்தில் அன்பு வைத்த அந்த பெண்மணியினுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவள் எப்போதும் தேவனுக்கு முன்னாடி நிலைத்திருக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். அன்பானவர்களே, கத்தருக்கு முன்னாடி நீங்கள் நிலைத்திருக்கணும்னா அவரை அதிகமாக நேசிங்க, அவரிடத்தில் அதிகமான அன்பு வையுங்கள், அப்பொழுது நீங்கள் எப்பொழுது நிலைத்திருப்பீர்கள். 6வதாக, நாம் தேவனிடத்தில் நிலைத்திருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 89:29, அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும், அவன் ராஜஸ்தானம் வானங்கள் உள்ள மட்டும் நிலைநிற்கவும் செய்வேன். எவனுடைய சந்ததி என்ற ஒரு கேள்வி கேட்டோம்னா, கொஞ்சம் பின்னோக்கி வாசிக்கணும். தாவீதை பற்றி இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான். இது ஏத்தான் என்ற மனிதன் எழுதிய ஒரு பாடல். அவன் தாவீதினுடைய பாடக குழுவில் இருந்தவன். ஏத்தானுடைய பாடல் வரிகள் இவைகள். அவன் தாவீதை பற்றி பாடி வருகிறான். இந்த தாவீது
எப்போது நிலைச்சிருப்பான், அவர் சிங்காசனம் எப்போது நிலைச்சிருக்கும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு காரணம் என்ன? அந்த அவனுடைய சிங்காசனம் நிலைச்சிருப்பதற்கு, தாவீதினுடைய சிங்காசனம் நிலைச்சிருப்பதற்கு, அவன் நிலைத்திருப்பதற்கான காரணம் என்ன என்று பார்த்தோம்னா, நிறைய விஷயங்களை சொல்லலாம். அதில் ரொம்ப மிக முக்கியமான விஷயம் 20வது வசனத்தில் இருக்குது. அதாவது சங்கீதம் 89:20 இருக்கு. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த ஸ்தலத்தினால் அவனை அபிஷேகம் அணினேன். தேவனுக்கு முன்னாடி நிலைச்சிருக்கணும்னா அபிஷேகம் ரொம்ப முக்கியம். இந்த அபிஷேகம் நம்மை நிலைத்திருக்க பண்ணும். 6வது குறிப்பு, அபிஷேகம் நம்மை நிலைத்திருக்க பண்ணும். ஒரு முறை இந்த தாவீதின் மேல் இந்த அபிஷேகத்தை குறித்து நான் பேசிக்கொண்டிருந்த போது, ஒரு செய்தி வேலைக்கு பின்பு அன்பு அண்ணன் சாம் ஜபதுரை அவர்கள் இந்த அபிஷேகத்தை குறித்து அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் கற்றுக் கொடுத்த சில விஷயங்களை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அப்போது ஒரு விஷயத்தை சொன்னாங்க. யாக்கோபு தன்னுடைய அண்ணனுக்கு பயந்து தன் தாய் மாமனை விட்டு போகும்போது பெத்தேலிலே ஒரு கல்லை எடுத்து தலைமாட்டில் வைத்து கொண்டு தூங்கினான். அந்த கல்லை குறித்து அவர்கள் சொன்னார்கள், அந்த கல் இப்பொழுதும் இருக்கிறது. எங்கே அப்படின்னா, இங்கிலாண்டினுடைய பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டினுடைய இந்த மகாராணி அவருடைய சிங்காசனத்துக்கு கீழே அந்த கல்லை பதிச்சிருக்கிறாங்களாம். எப்படியோ பின்னாட்களில் இந்த கல்லை கண்டுபிடித்து இதுதான் அந்த கல் என்று தெரிந்தவுடனே ராணி, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் ரொம்ப பெரிய அளவுக்கு இருந்தபோது அந்த கல்லை தன்னுடைய சிங்காசனத்தினுடைய அடியில் வைத்தார்கள் என்று எங்கேயோ படித்ததாக அருமையான சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் ஒரு விஷயத்தை யோசித்தேன். இந்த யாக்கோபு அந்த கல்லை சொப்பனம் கண்ட பிறகு அந்த கல்லை எடுத்து நிமித்தி வைத்து அதில் எண்ணெய் வார்த்து அங்கே ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை செய்துவிட்டு அந்த இடத்தை விட்டு போய்விடுகிறான். அடுத்து ஒரு 20 வருஷம் கழித்த பிறகு திரும்பி வர்றான், அந்த கல் அப்படியே இருக்கிறது. ஒரு சிந்தனைக்காக சொல்கிறேன், உங்கள் நிலத்தில், நீங்கள் வாங்கியிருக்கிற நிலத்தில் பக்கத்து இடத்துக்காரங்க ஒரு 2 அடி தள்ளி ஒரு கல் ஊனிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? கடுங்கோபம் வந்துடும் நமக்கு, அந்த கல்லை பிடிங்கி எரிஞ்சிருவோம் இல்லையா. ஒரு ஊருக்கு போய் அது அயல் தேசம், அயல் அந்நிய தேசம், அந்த தேசத்தில் ஒரு கல்லை ஊனி அதில் எண்ணெயை வார்த்துட்டு போனால் 20 வருஷம் கழிஞ்ச பிறகு அந்த கல் அப்படியே தான் இருந்துச்சு, யாரும் தொடலை. வெளியூர் அந்நிய தேசத்தில் அவன் வச்ச கல் அப்படியே இருந்துச்சு. 20 ஆண்டுகள் அந்த கல் நிலைச்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கல் மேலே வார்க்கப்பட்ட அந்த எண்ணெய், அபிஷேக எண்ணெய், எழுத்தின்படி எண்ணெய் அந்த கல்லின் மேலே இருந்ததுனால அந்த கல்லை யாரும் தொடலை. ஆவிக்குரிய பிரகாரம் அந்த எண்ணெய் என்பது அபிஷேகத்தை காட்டுது. அபிஷேகம் உங்கள் மேலே பொழிந்துள்ளப்பட்டுச்சுன்னா யாரும் உங்களை தொட முடியாது, யாரும் உங்களை ஷேக் பண்ண முடியாது, நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, புதிய ஏற்பாட்டில் இந்த அபிஷேகத்தை குறித்து சொல்லும்போது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4:30 முத்திரை என்றால் சீல். அரசாங்கம் ஒரு நிறுவனத்திற்கு சீல் வைக்கிறதுன்னு சொன்னால் அது யாரும் தொட முடியாது, அது அப்படியே நிலைச்சிருக்கும், அந்த பிரச்சனை தீர்கிற வரைக்கும் ஸ்டேபிளாக இருக்கும். ஒரு கடிதம் முத்திரை போடப்பட்டு விட்டால் அது உரிய நபரிடத்தில் போய் சேருகிற வரைக்கும் யாரும் அதை தொட முடியாது, அது சம்மந்தப்பட்டவருடைய கைக்கு போகிற வரைக்கும். ஆகவே முத்திரை என்று சொல்லுகிற அபிஷேகம் என்பது முத்திரைக்கு அடையாளம். யார் அதை ஷேக் பண்ண முடியாது, யார் அதை மாற்ற முடியாது, யார் அதை ஒழிக்க முடியாது. அபிஷேகம் என்பது ரொம்ப முக்கியம். 6வது. 7வது, தேவனுடைய சித்தத்தின்படி செய்வது. 1 யோவான் 2:17, உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நம்ம நிலைச்சிருக்கணும்னா காட்ஸ் வில்ல செய்யணும். தேவனுடைய விருப்பம் என்ன, தேவன் எதை விரும்புகிறார்னு யோசித்து பார்த்து அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி நீங்கள் நடப்பீர்களே ஆனால் எப்போது அவருக்கு முன்னாடி நிலைச்சிருப்பீங்க. அவருடைய சித்தம் செய்கிறவங்களை ரொம்ப பிடிக்கும் ஆண்டவருக்கு. நான் அவருடைய சித்தத்தை செய்ய ஒப்புக் கொடுக்குறேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா போதும், அவர் ஆண்டவர் உங்களை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுவார், மகிழ்ச்சியாக இருப்பார். கேளுங்க, ஆண்டவரை உங்கள் சித்தத்தின்படி நான் செய்ய உதவி செய்யும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவருக்கு முன்னாடி நீங்கள் நிலைச்சிருப்பீங்க, கர்த்தர் உங்களை தள்ளிடவே மாட்டார். நீங்கள் அவருடைய பார்வையில் இருக்கணும்னா, அவருடைய ஆசீர்வாதத்துக்குரியவர்களாக இருக்கணும்னா, அன்பானவர்களே, கட்டாயம் இந்த 7 விஷயங்களையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். தேவனுக்கு முன்பதாக நிலைத்திருப்பதற்கு நாம் மிக முக்கியமாக அந்த வசனம் சொல்லுகிறபடி அவரிடத்தில் திரும்ப வேண்டும். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 15:19 வாசிக்கிறோம், எனக்கு முன்பதாக நிலைத்து மறுப்பாய், நிலைத்திருப்பதற்கு அவரிடத்தில் திரும்புங்கள். தீமையை தோன்றுகிற பாதைகளை விட்டுவிட்டு தேவனிடத்தில் திரும்பும் போது, நம்முடைய முழு கவனத்தை அவர் மேல் வைக்கிற போது, நம்முடைய இருதயத்தை திறந்து அவரோடு பேசும்போது, அவர் நம்முடைய குற்றங்களை மன்னித்து, நம்முடைய பாவங்களை மன்னித்து, அவருடைய கண்ணுக்கு முன்னாடி எப்போதும் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்கிறார். அவரை மெய்ப்பராய் கொள்ளுகிற போது,
அவரை மேய்ப்பராக நாம் அடைகிற போது அவர் எப்போதும் தன்னுடைய கண்களுக்கு முன்பதாக நிலைத்திருக்கும்படி செய்கிறார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆண்டவரை உறுதியாய் பிடித்துக் கொள்வோம், அவரை மேய்ப்பராய் கொள்வோம், மனந்திரும்பி வாழ்வோம், அவருக்காக ஜீவிப்போம். எப்பொழுதும் அவருக்கு முன்பதாக நிலைத்திருக்க தேவன் நமக்கு தயவு செய்வார். ஜபம் செய்யலாம். நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, இந்த இனிய தருணத்திற்காக நன்றி. உடைய பொற்பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆம் சுவாமி, யாரெல்லாம் இந்த நேரத்தில் இந்த செய்தியை பார்க்கிறார்களோ அவர்களை நீர் கைவிட்டு விடாதிரும், அவர்களை மறந்து விடாதிரும், அவர்கள் எப்போதும் முன்பதாக நிலைத்திருக்க உதவி செய்யும். உடைய பேராசிர்வாதம் உடைய பிள்ளைகளை அலங்கரிக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.